அன்னைக்கு ஒரு பிள்ளையார் தூக்கினாரு ராமகோபாலன், இன்னைக்கு ஒரு கோடி பிள்ளையார் வந்துட்டாரு. வீரமணிக்கு செருப்படி கொடுத்த அண்ணாமலை. அதாவதுங்க, விநாயகர் சிலைய தெரு தெருவா உடைச்சாங்க, ஊர் ஊரா உடைச்சாங்க. உடைச்சி சாமி இல்லை ஆச்சா போச்சான்னு குதிச்சாங்க. எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு எல்லா ஊர்லயும் விநாயகர் வச்சு அருமையா பூஜையை நடத்தி அருமையா ஒரு ஊர்வலம் கொண்டு போய் இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம். ஏதாவது இதுதான் இந்து முன்னணி RSSஓட அமைதியா இதையும் எங்களுக்கு நடத்த அமைதியா நடத்தி நாங்க இதுல ஜெயிச்சும் காட்டிட்டோம். எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா இந்த அரசு அடிச்சது பாருங்க, ஒரு கூத்து கோயம்புத்தூர்ல ஏதாவது ஜமாத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ட்டு. ஏன்னா அவங்க ஏதாவது ஊர்கள் ஊர்கள் நடத்துறப்ப இந்து மக்கள்கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்களா? வாங்க சொல்லி இந்த அரசு சொல்லுமா? அது சொல்றதுக்கு முதுகெலும்பு இல்லாத அரசா இருக்கு. இனிமேல் அதாவது மக்கள் வந்து இந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கு இந்த மாதிரி சில சில அங்கங்க நம்ம பாக்குறோம். இந்து மக்கள் வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோயில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கெங்கெல்லாம் வந்து இது ஒரு சிலை வச்சிருக்காங்க. நம்ம பிள்ளையார் மாதிரி அங்கே ஒரு பிள்ளையார் முன்னாடி ஒரு ஒரு சிலையை வச்சு அதில் கீழே கடவுளை கும்பிடும் காட்டு மிராண்டி எழுதி வச்சிருக்காங்களா, அதை பூரா அழிக்கணும். அரசு வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்குமாங்கிறது தெரியல. என்னதான் வந்து திராவிடர் கழக வீரமணி காந்தும் குதிச்சாலும் ஒன்றும் நடக்க பப்பு வே போறதில்ல. ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு அஞ்சு பேர்த்தையும் ஏழு பேர்த்தையும் ஆறு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்திக்கிட்டு திராவிடர் கழகத்தை நடத்திட்டு உட்காந்துருக்க. அவரையெல்லாம் பார்த்தா நல்லா கேட்கணும்னு தோணுது, கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கிடைச்சா வீரமணியோட நிம்பர் நிம்பர்லாம் கிடைச்சதுன்னா நான் கூப்பிட்டு ஒரு நாலு கேள்வி மரியாதையா மரியாதையா ரொம்ப பவ்யமா நாலு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அதுக்கான நம்பர் யாராவது கிடைச்சா வீரமணியோட நம்பர் எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க ப்ளீஸ்.